நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு தரணும். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தோம். படத்துக்கு ஒரு வகை படத்தில் நாங்கள் பண்ணாலும் பிஸ்னஸும் பண்ணோன்ட்டு பிஸ்னஸும் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது வெளியூர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து வெளியூர் போகிறது, சென்னை போகிறது, திருச்சி போகிறது, இந்த மாதிரி இருந்தாக்க சொல்லுங்கள். காரு நம்ம கியா காரு இந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா காரு இருக்குது நம்மள்ட்ட. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், ஷிஃப்ட் வாங்கியிருக்கோம், ஷிஃப்ட் கார்லாம் வாங்கியிருக்கோம். ரெண்டு ஷிஃப்ட் காரு, இன்னொன்று ஒரு மூணு வந்து எந்த காரு அது பேர் என்ன, அது பேர் இண்டிகா. இண்டிகா மூணு கார் வாங்கியிருக்கோம், சரிங்களா? உங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து ஆறுதல், நீங்கள் வந்து ஆதரவு சொல்லணும், எங்களுக்கு வந்து ஆதரவு தரணும் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்ட அக்கா வந்து கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக முன்னேறலாம், சரிங்களா? பாருங்கள், இந்த வந்து வாழ்க்கையில் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க. வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. இன்றைக்கி நான் வந்து வளர்ந்து மேலே படிப்படியாக இப்படி நான் வந்து பண்ணுறேன்னா எதனால், சரிங்களா? அதுதான் என்னுடைய முயற்சி, என்னுடைய அன்பளிப்பு. அதெல்லாம் அதில் வந்து நீங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து நீங்களும் அடுத்தடுத்து கரெக்டாக அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, எதை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒருத்தவங்க வந்து சார் சிதம்பரத்துலேருந்து கடலூர் போச்சுங்க சார். அதில் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் ஜிபேயில் அனுப்பிச்சுடுன்னு சொன்னாங்க. பேலன்ஸ் வச்சுட்டா? ஆ, பேலன்ஸ் வச்சுருக்காங்க சார். ஒரு 1000 ரூபா மட்டும் உங்களுக்கு நம்பருக்கு ஜிபேயில் அனுப்பிச்சுடுவேன். நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவரு ரொம்ப நமக்கு வந்து உண்மையாக இருக்கவங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உழைக்கிறவங்க என்றைக்குமே அவங்க இப்போ வந்து ஓனரு, தொழிலாளி, முதலாளின்னு என்றைக்குமே அந்த ஈகோ நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னா இல்லை இல்லை கையெலாம் கட்டக்கூடாது, சரிங்களா? பாருங்க, என்னுடைய தொழிலாளியை நான் என்றைக்குமே வந்து ஒரு நண்பனாக, ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்பேன். அதுதான் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்ந்து என்னை கூப்பிட்டு போகணும் நண்பர்களே. அதே மாதிரி அந்த முதலாளி தொழிலாளிங்கிற ஈகோவை என்றைக்குமே வந்து தவிர்த்துருங்க. நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக பழகணும்னா அவங்க வந்து நமக்கு உண்மையாக இருப்பாங்க, சரிங்களா?